எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த வீடியோ பண்ணுறேன். ஆனால் வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு ஸ்கிப் பண்ணி விட்றாங்க. வீடியோக்குள்ளே இப்போ என்ன நடக்கிறது வாங்க நண்பா பார்க்கலாம். நண்பா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாமுண்டா சங்கு எதுக்கு இப்போ பயன்படுத்தி அதை இப்போ எங்கே கொண்டு போகிறாங்க எங்கே வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. இந்த பாமுண்டா சங்கு இதுக்கு முன்னாடி எங்கே கிடந்துச்சு? கடலில் தான் இருந்துச்சு, கடலுக்குள்ளே தான் இருந்துச்சு, மீன்களில். இப்போ நாங்கள் வந்து நைட் நேரங்களில் கடலுக்கு போச்சு, அயலை மீன் இந்த மீன்களோடு சேர்ந்து மொத்தமாக வரும் சங்கு. சங்க ஏற்கனவே நான் நிறைய நாள் வலையில் பிடிச்சிருக்கோம். ஆனால் என்ன செய்யணும்னா, அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, கடலை போட்டுருவோம். ஆனால் அதே சங்க நம்ம இந்த சுற்றுலா தலங்களில் என்ன பண்ணுவாங்க, இந்த சங்க வந்து எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா, இந்த அதோடய பாலிஷ் அதை வந்து பாலிஷ் பண்ணி, இந்த திருப்பதிங்களா இந்த சங்கு, இந்த சங்க ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி உள்ள உள்ள நாகனம் சதா எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் ஓட்டை போட்டு கீச்சனுக்கு பயன்படுத்துவாங்க. அதில் இன்சியல் போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தேவை இன்சியல் ஏஆர் அப்படின்னு இன்சியல் போட்டு அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த சங்கு பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த சங்கு இப்போ அதிகமாக வந்து தூத்துக்குள்ளே இப்போ தான் தொழில். தூத்துக்குள்ளே தெரிஞ்ச எனக்கு குறைஞ்ச அளவுக்கு தூத்துக்குள்ளே மட்டும் இன்றைக்கி ஒரு 300 வள்ளங்கள், 300 போட்டுகள் வள்ளங்கள் எல்லாம் சேர்த்து இந்த தொழில் தான் போகுது. இப்போ வேறு எந்த தொழிலுக்குமே போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கு எதுக்கு பயன்படுதுன்னா, சங்கை கொண்டு அவங்க இறக்குறாங்க. இறக்குன பிறகு அந்த மீன் வியாபாரி சங்கு எடுக்கிற யாவட்டை கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சங்கை நாங்கள் வந்து இப்போ எடுத்துருவோம், எடுத்துகிட்டு 100 யாவட்டை கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சங்கை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அந்த சங்கை வந்து கழுவி சுத்தப்படுத்துவாங்க. தண்ணியில் என்ன தண்ணியில், கடல் தண்ணியில் சுத்தப்படுத்தி, சுத்தப்படுத்தின பிறகு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதோட அந்த சங்குக்கு மேலே இருக்கும் மவுளி இருக்கும், சங்கு மேலே மவுளியாக இருக்கும், அந்த மவுளி எடுப்பாங்களாம். அந்த மவுளியை எடுத்துட்டு திருப்பி அந்த சங்கை ஐஸ் அடிச்சு திருப்பி வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். சரி, வெளிநாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, அது வெளிநாட்டில் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற வழக்கத்தை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, வெளிநாடுகளை வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, சாஸ் இதில் உள்ள நாகனருக்கு சதா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சதையானது சாஸுக்கு பயன்படுத்துனாங்க, சாஸ் பயன்படுத்திருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், வெளிநாடுகளின் சங்கு இல்லையா? என்றைக்குமே இந்தியாவில் நம்ம தமிழ்நாடுகளில் தான் அதிகமாக வந்து மீன்களை ஏற்றுமதி ஆகும். அதே மாதிரி நீங்கள் என்ன நினச்சா நினச்சி போங்க, வெளிநாடுகளில் எல்லா பொருளுமே இருக்குது, எல்லா மீன்களுமே இருக்குது. அதுகளோட ருசியோடு நம்ம தமிழ்நாட்டோட மீன்களை ருசி ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க நண்பா. அதனால் இங்கேருந்தால் சங்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சங்கு இப்போ எக்ஸ்போர்ட் இருக்குது, அங்கே போய் சாஸுக்கு பயன்படுதுன்னு சொன்னாங்க. அதான் சங்கோட முழு விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் சங்கை பற்றி எனக்கு என்ன வழக்கம் இருக்குன்னு தெரியல. அது நண்பா, இனிமேல் நம்ம நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து நல்ல வீடியோ போடுறோம் நண்பா. இப்போ எனக்கு வீடியோ போட முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா, தொழிலுக்கு போயிட்டுருக்கனால கடலுக்கு போயிட்டு வாரோம். ஒரு நாள் கடலுக்கு போய்ட்டு தான் கொஞ்சம் தூங்கிட்டு அடுத்த நாள் கடலுக்கு போகிறக்கு, ரெண்டு நாள் தொடர்ந்து கடலுக்கு போயிட்டுருக்கு. என்னால் வீடியோ பேச முடியல, ரொம்ப உடல் உழைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி கூட வீடியோ கூட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதா, மக்களுக்கு நல்லா வெளிப்படுத்த அளவுக்கு நான் வீடியோ போடணும்னு ஆசைப்படுறேன் நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றிகளுடன், உங்கள் நண்பன் ரோஜன் மீனவன்.